இந்த வீடியோ நம்ம சென்னை மாவட்ட புலல் மத்திய சிறையில் வேகன்ஸ் வந்து கேட்டுக்கா ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்மேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கேடகரியில் வேகன்சி வந்து கேட்டுக்கா இல்ல வந்து உண்டான கல்வி தேதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து மின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு நடைமுறையில் மூன்று ஆண்டுகள் வந்து பணி அனுபவம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுக்காங்க இந்த மூன்று ஆண்டு அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட வேலைகளில் வந்து அனுபவம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுக்காங்க ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை தொழில்நுட்ப பள்ளி அல்லது மின்சார வாரிய தலைமை பொறியாளர் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்தின் வயர்மேன் சான்றிதழ் இந்த லைசன்ஸ் நீங்க வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இரண்டு ஆண்டு பணம் இருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீ வந்து டிஜிஜி அல்லது டி டிப்ளமோ வந்து பாத்தீங்கன்னா லைன்மேன் அண்ட் வயர்மேன் இந்த ட்ரேட்ல டிப்ளமோ முடிச்சவங்க அப்படி இல்லைன்னா நீ வந்து வயர்மேன் ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் முடிச்சவங்க அப்படி இல்லைன்னா நீ வந்து வயர்மேன்ல நேஷனல் அப்பண்டிக்ஸ் ட்ரைனிங் சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஒருவேளை நீ வந்து இந்த டிஜிஇ டி டிப்ளமோ இந்த நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட்டு நேஷனல் அப்ப அப்ரெண்டிக் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடம் பணி அனுபவம் இருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரசோட நிரந்தர வேலை சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சொல்லிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் கம் இன்ஸ்ட்ரக்டர் ஹேண்ட்மேட் பேப்பர் இண்டஸ்ட்ரி இந்த கேட்டகரியில் வந்து கேட்டிருக்காங்க இதற்கு நான் தகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கையால் செய்யப்பட்ட காகித தொழில் உங்களுக்கு வந்து குறைந்தது ஒரு வருடம் வந்து பணி அனுபவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து சிறைத்துறையில் கையால் செய்யப்பட்ட காகித பிரிவில் இருக்கக்கூடிய இந்த மிஷின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இயக்கவும் அதே சமயத்தில் வந்து பராமரிக்கவோ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சேலரி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து சொல்லிருக்காங்க இதுவுமே அரசோட நிரந்தர வேலை சோ இதுக்குள்ளான ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி அர்ஜெண்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் சோ பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி வயசுக்குள்ள இருக்கணும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கணும் பாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்குண்டான கடைசி டேட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து கடைசி டேட் வந்து சொல்லிருக்காங்க இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மோட் உங்களுக்கு வந்து கொடுக்கல அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கூட வந்து கூட ரெடி பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது டேட் வந்து நாளைக்கு தான் கடைசி நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி நேற்று கூட வந்து ரிலீஸ் வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நேரடியாக வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கூட இங்க வந்து சொல்லலை ஸோ அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை ஒன் தண்டனை போலர் சென்னை அறுபத்தாறு அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து நேரடியாக சப்மிட் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் இங்கே வந்து கொடுக்கல இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபது ஜஸ்ட் வந்து ஒரு ஸோ ஃபோர் டேஸ் தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வெளியிடுறாங்க அதே சமயத்தில் இது வந்து அரசோட நிரந்தர வேலை இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட் வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட கேண்டிடேட் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த நாட்களில் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோர் டேஸ் மட்டுமே கொண்ட ஒரு நோட்டிபிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து வெளியிடுறாங்க ரொம்பவே வந்து கம்மியான டைமில் இந்த நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது இப்போ மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த் முன்னாடி இதே சென்னை மாவட்டத்தில் ஒரு வேகன்சி வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து டென்த் எய்த் குவாலிபிகேஷன் தான் அதுக்கு வந்து நேரடி செலெக்ஷன் அதாவது இன்டர்வியூ வந்து நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க அந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்ட தேதியிலேருந்து ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முந்தின நாள் நைட் வந்து அந்த வெப்சைட் வந்து நான் செக் பண்ணுறப்ப அதுக்கு நோட்டிபிகேஷன் வெளியிடவே கிடையாது பட் மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக் பார்க்கும்போது நோட்டிபிகேஷன் வந்து சோ ஸோ அன்னைக்கு டேட்டு காலையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு அன்றைக்கி உங்களுக்கு வந்து அந்த டேரக்ட் இன்டர்வியூ வச்சு வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிரமமாக வந்துருக்குது இந்த ஜாப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன் டே கேப்பில் நான் அந்த வீடியோ வந்து போட்டுக்கிறீங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு ஜாப் வெப்சைட்லேயோ அல்லது யூடியூப் சேனல்லையுமே இந்த ஜாப் பற்றினா யாருமே போட்ட மாதிரி எனக்கு தெரியல நான் தேர்ந்த வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கல ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி நேற்று தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருப்பாங்க அல்லது இன்றைக்கி காலையில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருப்பாங்க ஸோ ரொம்பவே வந்து கம்மியான டைமில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சோ இதுல வந்து ஃபோன் நம்பர் குடுத்துருக்குறாங்க இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுங்க ஒருவேளை வந்து நேரடியாக வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொன்னாங்கன்னா சோ நீங்க நேரடியா போயிட்டு கூட உங்களுக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிங்க பட் ஆனா இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்த கண்டாலும் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நிறைய வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நம்ம வந்து போட்டோம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரடியாக வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த தகுதியெல்லாம் இருக்க பட்சத்தில் தாராளமாக அவங்களுடைய அப்ளிகேஷன் ஸோ நீங்களே ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இப்போ இது பண்ணி கொடுத்துருங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்